ஏய், என்னது? எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சுக்கிட்டு? போங்க. காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம் சின்னராசா. ஏவாதேரு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு வணக்கம் போட வேண்டான்னு. கத்துக் கொடுக்கிற வாத்தியாரு மாணவனை கும்பிடுறது அர்த்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா காலமெல்லாம் காப்பாத்துற ஜமீனுக்கு காலை வணக்கம் சொல்றது இல்ல தப்பு இல்ல சின்னராசா. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த உலக சுத்திர திசை மாறினால் மாறும், ஆனா நம்ப ஒரு முட்டாள் ஜனகம் மாறவே மாட்டான். எங்க அப்பா மாற விட்டாதானே. மாணவர்களே, நம்ம குருகுலத்துல நடந்த தேர்வோட விடைத்தாள்களை இப்ப நான் வாசிக்க போறேன். முதல்ல வயலும் வாழ்வும் விவசாய துறை, இதுல வியக்கும்படியா அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா. கை தட்டுங்கடா, படிப்பு கொடுக்கறாங்க, பசி தீர சாப்பாடு போடுறாங்க, ஜமீனுக்கு நன்றியா, கைய தட்டுங்கடா. அடுத்தது சரித்திரம், சரித்திரத்திலையும் அதிகப்படியான மதிப்பெண் வாங்கி இருக்கிறது நம்ம சின்ன ராசா தான். முத்து முத்தா முத்து முத்தா. என்ன எல்லாரும் பாருங்க, வெத்து பேப்பர். இந்த பரீட்சையில் நான் எதுவும் எழுதல, எழுதவும் எனக்கு பிடிக்கல. நல்லதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதுதான் நெசம். மற்றபடி இந்த பரீட்சை எழுதுறது பொய்யின் காட்டுறதுக்காகவே நான் ஒரு வரி கூட எழுதல. அது அது அதுல இருக்கிறது ராஜமுத்திரை எழுத்து, அது யாரு கண்ணுக்கும் தெரியாது, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்கு எப்படி குசம் புழுகிறீங்க? வீட்லயும் ரோட்லயும் சின்னராசா சின்னராசான்னு எல்லாரும் தேவையில்லாம என்ன புகழ்றாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. சரி, இந்த குருகுலத்துக்கு வந்து எல்லாரும் கூடிய சரிசமமா பழகலாம் நினைச்சா இங்கேயும் என்ன பிரிச்சு வச்சு நான் செய்யாத காரியத்துக்கு போடுறீங்க. நான் சின்னராசாவை பிறந்தது அவ்வளவு பெரிய தப்பா? இனிமே நான் படிக்க போறது இல்ல, படிக்கிறவங்களுக்கும் தடையா இருக்க போறது இல்ல. நம்ம சின்னராசா என்னமா அடிக்கிறாரு? தக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்கோங்க. நானே பெரிய ஜல்ரா, இன்னொரு பெரிய ஜல்ரா இருக்கீங்களே. உடம்பு இப்படி வளர்த்து வச்சு ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேங்கிறானே. சரக்கே இவ்வளவுதானா இல்ல வெறும் நீர் உடம்பா? அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனை எவ்வளவு அடிச்சாலும் பொறுத்துக்குவான், அவன் வீட்டை திட்டினாலும் பொறுத்துக்குவான், ஆனா அவன் தலைமுடியில மாத்திரம் கைய வச்ச அவ்வளவுதான். தக்குன்னு முதலே சொல்லக்கூடாது. மார்த்தாண்டா, முடி 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 வேண்டாம், முடி முடிய என்ன திருப்பி அடிக்கணும்னு தான் உன் தலைமுடிய நான் பிடிச்சேன். நீ என்னை விட பலசாலி அனுபவசாலி, ஏன் தினம் தானே எங்கிட்ட அடி வாங்கி சாகுற? நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எங்க குடும்பத்துக்கு ஒருபடி அரிசி ராசா. தினமும் எத்தனை அடி வாங்குறனோ அத்தனை படி அரிசி கொடுப்பாங்க ராசா. நான் அடிக்கிற அடிய நீங்க தங்குவீங்க ராசா, ஆனா எங்க குடும்பம் பசிய தாங்காது ராசா.